அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, எலிக்காது கீரை அப்படிங்கிற ஒரு மூலிகை பத்தி தான் பார்க்க போறோம். இதன் வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா, எலி செவிக்காது, எலிக்காது, எலிக்காது இலை, எலிக்காது பூடு, எலிக்காது கொடி, எலிக்கொடி, அப்புறம் பெரட்டைக்கீரை, நிலக்கோந்தல், இந்த மாதிரி பெயர்களில் வந்து அழைக்கப்படுது. ஒவ்வொரு பெயர்களும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அழைக்கப்படுது. இதனுடைய பொதுவான பெயர் பார்த்தீங்கன்னா, எலிக்காது, எலி செவிக்காது அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இதனுடைய வளர்வு அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து ஒரு செடி வகை மற்றும் கொடி இனத்தை சார்ந்தது. இதன் இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட காது அமைப்பில் காணப்படாத, எலியின் சிறு காது அமைப்பில் காணப்படுறதுனால இது பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. இது வந்து நல்ல நீரோட்டம் மிக்க இடங்கள் மற்றும் வயல்வெளி ஓரங்கள் எல்லா இடங்களுமே சிறப்பாக உள்ளது. செம்ம நிலங்கள் தான் வந்து அதிகளவு இந்த மூலிகை நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து மிகுந்த வறட்சியும் தாங்கி வளரும் ஆற்றலுடையது. நாங்கள் வறட்சி நேரத்தில் இலைகள் சுருங்கி காணப்படும். நல்ல செழிப்பான நிலங்களில் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து எப்படின்னா வல்லாரையை ஒத்து காணப்படும். மற்றும் இதில் கொடிகள் பார்த்தீங்கன்னா முதியர் கூந்தல் கொடியை வந்து ஒத்து காணப்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது முதியர் கூந்தல்னா ஒரு சிலர் நினைச்சிருவாங்க, ஒரு சிலர் வந்து இந்த மூலிகை வல்லாரைன்னு நினைப்பாங்க. இது ரெண்டு அமைப்பையும் ஒத்து காணப்படும் ஒரு மூலிகை தான். இதோட வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுவாக ரெண்டு மூணு வகைகள் காணப்படும் சொல்லப்படுது. அதாவது நீங்கள் சாதாரணமாக எலிக்காது இலை அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னொரு மூலிகை வரும். அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும், எலியின் காது அமைப்பிலே காணப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி செம்மண் நிலங்கள்லாம் வந்து காணப்படும். இது வந்து எலிக்காது இலை தான். இதுக்காக மாற்று பெயர்கள் இதை அடையாளப்படுத்துறது எப்படியோ பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கொண்டு சொல்லுங்கள். இதோட தன்மைகள் பார்த்தீங்கன்னா, இது வந்து குளிர்ச்சி தன்மையுடையது. இதோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, சித்தர பாடல்கள் எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா அதிகளவு வந்து மருத்துவ பயன்களை கொடுத்துருக்குறாங்க. மாந்திரிக பயன்கள் வந்து குறைவு தான், மருத்துவ பயன்களை அதிகம் கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்சளவு சொல்லிடுறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட பயன்பாடு அடுத்தது பயன்னா, இதோட தாயகம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆசிய நாடுகள் முழுக்குமே வந்து இது காணப்படுது. இதோட பயன்படும் பகுதிகள் பார்த்தீங்கன்னா இலை வேர் அப்படின்னு பயன்படுத்தப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழனுடைய பாரம்பரிய ஒரு பழைய மூலிகையில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை ஒன்றுன்னு சொல்லலாம். இதோட பயன்கள் அப்படின்னு பண்ணுமா, மருத்துவ பயன்களை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இது வந்து நீரிழிவு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் சர்க்கரைகள் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் வந்து சிறப்பான பலன் அளிக்கும். ரெண்டாவது, உடலில் வந்து நோய் சக்தியை வந்து அதிகரிக்கும். தேரையர் பதார்த்தன குண சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து வெப்ப, அதாவது தலையில் வந்து வெப்பம் சூடெல்லாம் ஏறிக்கிச்சுன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக அவங்க சூட்டை வந்து தணிக்கும் ஆற்றலுடையதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மூலிகை வந்து இலைகளை மட்டுமே அப்படியே பறித்து நீரில் விட்டு நல்லா ஒரு நைட்டு முழுவதும் ஒரு விட்டு அந்த தண்ணியை வந்து தினமும் குளிச்சுட்டு வந்தாங்கிறாங்கவே தலையில் இருக்கிற பாறைலாம் குறையுமா. அப்படி இல்லைன்னா இது வந்து ஆவி பிடிக்கிற மாதிரி எப்படி தயந்தலாம் ஆவி பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மூலிகை போட்டு ஆவி பிடிக்கிற தலையில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் குறைக்கப்படும் சொல்லப்படுது. இல்லை இன்னொரு முறையும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இதோட இலைகளை மட்டுமே எடுத்து நல்லா அரைச்சி தலைக்கு நல்லா தேய்ச்சி கொஞ்சம் ஊற விட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றிக்கிறப்ப அவரோட தலை பாரம் எல்லாமே சரியாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான பாடல் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் பாலியல் சம்மந்தப்பட்ட நோய்கள் மற்றும் ஆண்மை நிலையை வந்து தவறைய ஒருவனை வந்து மீண்டும் மீட்டெடுக்கும் மூலிகையாக வந்து இந்த மூலிகை சொல்லப்படுது. இது வந்து சிறுநீரை வந்து பெருக்க மாற்றலுடையது. தாது வெப்பு நோய்கள் மற்றும் தாது கொதிப்பு, அதாவது விந்து கொதிப்பு நோய்கள், அந்த மாதிரி நோய்களை வந்து தணிக்க மாற்றலுடையது. ஒரு சில முறைகளில் தான் வந்து பயன்படுத்தல கொடுத்துருக்குறாங்க, அதை கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். இத்தோல் சம்மந்தப்பட்ட நோய்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதோட பயன்படுத்துறதுல பார்த்தலாம், இது கிட்டத்தட்ட இந்த மூலிகை வந்து ஒரு 50 கிராம் மட்டும் எடுத்துங்க. இதோட இலைகளை மட்டும் பறித்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு ஒரு 100 to 150 மில்லியாக சுண்டை காய்ச்சி அதை எடுத்து வச்சுங்க. அதோட உங்களுக்கு தேவைப்பட்ட இஞ்சி சுக்கு இல்லை வாசனைக்காக நீங்கள் எதனா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தினமும் ஒரு 2 வேளை, ஒரு 20 to 30 மில்லி தினமும் 2 வேளை குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்களா, மேகசுரம், தாகம் சம்மந்தப்பட்ட நோய்கள், மூச்சு வாங்கிட்டு ஒரு சிலர் இருக்கும் அவங்களே சம்மந்தப்பட்ட நோய்கள், உடலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு தன்மை அச்சுத்தன்மை ஒரு மாதிரி ஏதோ குறைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உடலில் வந்து முட்கள் குத்துறது, காலில் வந்து ஊசிகளை குத்துறது, இல்லை கண்ணாடிகள் ஒரு சிலருக்கு வந்து கண்ணாடி துகள்கள் குத்தி காலுக்குள்ளார பூந்துடும், இல்லை காலாணி ஒருவருக்கு ஏற்படும். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூலிகையை வந்து நீங்கள் அரைச்சி நேரடியாக ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா அப்படி கட்டிடுங்க. கட்டினா காலாணி காலில் வந்து ஏதாவது பீங்கா சின்ன சின்ன கண்ணாடி துகள் கொட்டியிருந்தா கூட உள்ள இருந்தால் கூட எல்லாமே வெளியே வந்துடும். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையில் முக்கியமாக பயன்படுத்தி இந்த முறையை வந்து அதிகம் பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து நிழலில் உரத்தி காய வச்சிருங்க. காய வச்சு நிழல் அது முடிஞ்சளவு ஒரு டப்பலெல்லாம் சேமிச்சு வச்சுங்க. தினமும் வந்து ஒரு மாத்திரை அளவு சின்னதாக ஒரு மாத்திரை அளவு எடுத்து நீங்கள் கலந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா, உங்களுக்கு வந்து மேற் சொன்ன எல்லா வகையான நோய்களும் வந்து இந்த மூலிகை இந்த உப்பு ஒன்றிலே சரி பண்ணிடும். முக்கியமாக இன்னொரு முறை என்னென்னா, இந்த மூலிகை வந்து கைக்கு வெளிப்புறம் பயன்படுத்துகிறப்ப வந்து மஞ்சத்தூள் கலந்து பயன்படுத்துறது இன்னும் வேகமாக பலன் அளிக்குமா. இதெல்லாம் முடி வளர்ச்சிக்கு இந்த மூலிகை பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. ஆனால் முடி வளர்ச்சி தனியாக பயன்படுத்தல, முடி வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா முதியர் கூந்தல், மருதாணி, கீழாநிலை, கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி மூலிகைகள்லாம் சேர்த்து பயன்படுத்துகிறப்ப இந்த எலிக்காது இலை மூலிகையும் ஒன்றாக கலந்துட்டு பயன்படுத்துகிறாங்களாம். இது இல்லாமல் வந்து நீங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், வயிறில் வந்து ஏதோ பூச்சிகள் தங்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட இலைகள் மட்டுமே தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் ஒரு சிலருக்கு பேதியாகுமா, ஒரு சிலருக்கு வந்து எப்பயும் கூட நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்க உடம்புல இருக்கிற புழு பூச்சிகள்லாம் வந்து வெளியேறுமா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதில் பற்றி ஏதாவது குறிப்புகள் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.